பல போர்களை வென்ற ஒரு இராணுவ தளபதி தன் வீட்டில் பழமையான ஒரு கண்ணாடி பொருளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அந்த பொருள் அவர் கையிலிருந்து நழுவிவிட்டது. ஒரு கணம் தவித்து போன அவர் அது தரையை தொடும் முன் எப்படியோ பிடித்து விட்டார். அவரிடமிருந்து பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது. எத்தனையோ ஆயுதங்களுக்கு எதிராக நின்றபோது கூட பதைக்காதவன் இச்சிறு பொருளுக்காக ஏன் பதைத்தேன் என்று ஒரு கணம் யோசித்தார். அவர் முகத்தில் திடீரென்று ஒரு புன்னகை முளைத்தது. அந்த கண்ணாடி பொருளை வீசி எறிந்தார். அது உடைந்து போனது. வாழ்க்கையின் பெரும்பான்மையான தருணங்களில் நீங்கள் ஒரு உயிராக மட்டும் உங்களை கருதினால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண் பெண் என்ற அடையாளங்களுடன் செயல்படுகையில் கூட சில கட்டாயங்களை நீங்களே விதித்துக் கொள்கிறீர்கள். சொல்லப்போனால் உங்களை ஆண் என்றோ பெண் என்றோ அடையாளப்படுத்தி அதன் மீது உங்கள் வாழ்க்கையை அமைக்கக்கூட அவசியமில்லை. எல்லா அடையாளங்களையும் தாண்டி இருக்கையில்தான் உங்கள் திறன் உச்சத்தில் செயல்படுகிறது. குறுகலான வரையறைகளை தாண்டி காலெடுத்து வைக்கையில் நினைத்து பார்க்காத விஷயங்கள் கூட சாத்தியமாகின்றன. எல்லையில்லாத உயிரை உடலுடன் அடையாளப்படுத்தி கொள்கிறீர்கள். மனதில் தோன்றும் எண்ணங்களுடன் கூட உங்களுக்கு அடையாளம் வந்துவிட்டது. நீங்கள் உருவாக்கிய உணர்வுடன் கூட அடையாளம் பிறந்துவிட்டது. எதனுடனும் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்கையில் வேதனைகள் தான் வரும். உங்கள் பதவி, நீங்கள் கட்டிய வீடு, உங்கள் உடைமைகள், உறவுகள், நண்பர்கள் என்று எல்லாவற்றுடனும் ஓர் அடையாளம் உங்களை பிணைத்து போடுகிறது. அந்த அடையாளங்களுடன் சிக்கி போராடுகையில் தேவையற்ற பதைப்பு வரத்தான் செய்யும். இதே ரீதியில் ஒரு சிறு கண்ணாடி கோப்பையுடன் கூட தன்னை தொடர்பு படுத்தி அடையாளப்படுத்தி கொண்டு விட்டதால் ஏற்பட்ட பதைப்பை உணர்ந்த தளபதி அதிலிருந்து விடுபடும் விதமாக அதை வீசி எறிந்தார். நீங்கள் வீசி எறிய வேண்டியது கண்ணாடி பொருட்களை அல்ல, உங்கள் அடையாளங்களை. கதை நிறைவடைந்தது. இதுபோல் மேலும் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க அனத்துகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.